அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, எம்டி எடுக்கும்போது, ஐ மீன் எம்டி இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அது வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து என்னோடய நெய்பர்ஸ் வந்து நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்காக. ஸோ அது எப்படி போச்சு, அன்றைக்கி வந்து எங்கள் டே எப்படிலாம் போச்சு, அங்கே எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த ப்ளாகில் வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அன்றைக்கி என்னோடய டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து, ஐ மீன், நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நான் வந்து வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன்ப்பா, இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது, நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பால்கனியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செடி வைக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் செடி பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, லைக் வந்து வீட்டுக்கு தேவைப்படும்ல. இதுதானுக்கு பார்த்திங்கன்னா துளசி வேணும் எனக்கு எப்போதும், அப்புறம் இந்த ஓமவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எனக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி செடிஸ், அப்புறம் வந்து ஆலோவேரா, அப்புறம் வந்து பேண்டன் லீஃபு, அந்த மாதிரி வச்சுருந்தேன். அண்டு மற்ற பாட்லாம் ஏன் எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வச்சுருந்தேன். அந்த ரோஸ் எல்லாமே வந்து டூர் போயிட்டு வரும்போது அதை கண்டுக்கிறது இல்லை, ப்ளஸ் வந்து ஒரு அஞ்சு வாரமாக அஞ்சு நாளாக தண்ணி ஊற்றலை. அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப கரைக்கால் மலங்கிறதுனால எல்லாம் அழுகி போச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு சும்மா வந்து எம்டி பாட் இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு தக்காளி விதை, அப்புறம் வந்து மிளகாய் விதைலாம் இருக்கு இல்லையா, சரி அதெல்லாம் காய்ச்சாலோ இல்லை வந்து அப்படி க்ரீனிஷாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்ல. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அது எல்லாமே வந்து அந்த பாட் எல்லாத்தையும் நான் போட்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து மேபி தக்காளி காய்க்கும் கண்டிப்பாக, அதே மாதிரி வந்து சில்லியும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வந்துடும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சிம்ரன் எமோஷனலா பேசுறதா கேக்கும், நீ ஓ எமோஷனல் கேக்காது. எப்பவுமே நான் தானே எல்லாம் செய்யறேன். ஏய் கவனம், ஷார்ப் பண்ணது கரெக்டா உரிங்க பாப்போம். அடி வாங்குவ நீ. என்ன ஊத்துற? இதுல கொஞ்சம் ஊத்து. நான் சொல்லி கொடுத்த போல பண்ணேன் சரியா? ஏய் டூ டைம்ஸ். ஓகே ஓகே, முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு, அவ்வளவுதான், த்ரீ சான்ஸ் முடிஞ்சு. நீனோ இதான் நிக்க வச்சுட்டேன் பாரு. ஓகே பா பா பா. எங்களை பாக்காத, பாட்டில பார்த்து போடு. அன்னைக்கு வந்து பிஸியில் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல, எந்த கண்டென்ட்டுமே இல்லை, ஐ மீன் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணவே இல்லை. அப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து போட்ட வீடியோஸ் தான், அதை தான் நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே இது தான். க்ரில் சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தேன், டொமேட்டோ பச்சடி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி, முட்டை, மட்டன் பிரியாணி,
அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, அது கூடவே வந்து என்னமோ பண்ணியிருந்தேனே, பொட்டேட்டோ அண்டு கேரட் கீர் பண்ணியிருந்தேன். ஸோ சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக வாழையில் போட்டு சாப்பிட்டோம். பிடிச்சிருக்கா? என்னது இது? என்னது இது? என்ன சாப்பிட்ற? பிரியாணி. பிரியாணியா? பிடிச்சிருக்கா உனக்கு? எங்கே போகிற? ஜூஸ் குடிக்க போறியா? சரி, இப்போ எங்கே இருக்க நீ? எந்த ஊர்? கரெக்டாக சொல்லு, எந்த ஊருன்னு? வேளாங்கண்ணி. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் இல்லை நைட்டே ஆகிடுச்சு, ஒரு 6:00 மேலே கிளம்பி வேளாங்கண்ணி வந்திருந்தோம். ஸோ ஒரு டிரைவ் மாதிரி போயிட்டு வரலாம் எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லிட்டு, எங்கள் ஃபேமிலி, அப்புறம் நித்யா அக்கா ஃபேமிலி, நான் அது கூட பார்த்திங்கன்னா சக்தியோட ஃபேமிலி, எல்லோரும் வந்து அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மௌரியா ஹோட்டல்லே டின்னர் எல்லோரும் முடிச்சுட்டு வந்தோம். அந்த வீடியோவும் என்கிட்ட இல்லை, பண்ணிச்சுக்கோங்க. அண்டு வந்து இதான் ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. இவ்வளோ ஷார்ட்டாக வீடியோ முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த முறுக்கு ரெசிபி போட்டிருந்தேன், நிறைய பேர் எப்படி பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டிங்க. ஸோ நான் ஊற வச்ச அரிசியை வந்து மிக்சியில் அரைச்சேன், கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடணும் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு. பட் 100% நீங்கள் வந்து கிரைண்டரில் தான் அரைக்கணும். அந்த மாவு பார்த்தீங்கன்னா சில்கி ஸ்மூத்தாக இருக்கணும், அப்படியே பட்டு பட்டாக இருக்கணும். அதை அரைச்சி ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் வந்து பொட்டுக்கல்லை வந்து பொடி பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க அதே மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த மாவோடு நான் வந்து காஞ்சி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து மிளகாய் வந்து அரைச்சி கூட அதில் சேர்க்கலாம். இது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக முடியுமே, இன்ஸ்டன்ட் முறுக்கு இல்லையா, அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன். உப்பு சேர்த்துருக்கேன், அண்ட் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், எள்ளு சேர்த்துருக்கேன். அண்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை தூள், பொட்டுக்கடலையை வந்து நல்லா சலிச்சுட்டு தான் சேர்க்கணும். அண்ட் அது கூட பட்டர், ஒரு 3 tablespoon அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு மாவு வந்து வாட்டரியாக தான் இருக்கும், பட் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பொட்டுக்கடலை பவுடர் தான் போடணும். நீங்கள் வந்து மாவு ரொம்ப தனியாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக திரும்ப வந்து பொட்டுக்கடலை பேஸ்ட்டு அரைச்சி கூட, சாரி பொட்டுக்கடலை வந்து அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் ஆக பார்த்திங்கன்னா மாவு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அண்ட் மாவு பார்த்திங்கன்னா வந்து இந்த பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சால் அது மாதிரி பப்ளியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செம்ம சாஃப்டாக தான் இருக்கும், சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக இருக்காது. அண்ட் இதை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து காஞ்சிரும், அப்போ வந்து மாவு வந்து நம்மளுக்கு சுடும் போது கை வலிக்கும், ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ரன்னிங்காக இருக்கணும். அண்ட் இப்போ வந்து உரலில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பட்டரோ இல்லை வந்து ஆயிலோ போட்டுட்டு நம்ம டேரெக்டாக வந்து புளிஞ்சு விட்டுடலாம். இல்லை எனக்கு கையில் வந்து சூடாகும்னா நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் புளிஞ்சு வச்சுட்டு கூட இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து சுறுசுறுப்பு அடங்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பபுள்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிள். அண்ட் இந்த ரைனி கிளைமேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டதுனால தான் வந்து டெலிட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா ரெஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோஸை நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சி, எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து இந்த வீடியோ பற்றியோ இல்லை வந்து நம்ம சேனல் பற்றியோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், வீடியோ முடிய போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷஸ் கேலரி. டேக் கேர், பை பை.